ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் பாலிசி 2014 அந்த டாபிக் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து ஒரு ஒரு டாப்பிக்காக பார்த்துட்டு இருக்கோம், அது இண்டஸ்ட்ரியெலாம் பார்த்து பார்த்தாச்சு. இப்போ அதில் வந்து விஷன் 2023 சொல்லிட்டு ஒன்று நம்ம தமிழ்நாடு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, ரொம்ப முக்கியம். அதாவது தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் பாலிசி 2014 விஷன் 2023 சொல்லிட்டு ஒரு விஷன் வச்சுருக்கு. அதாவது 2013 நம்ம ஸ்டேட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விஷன், ஒரு தொலைநோக்கு பார்வை. அதாவது லை டவுன் த ரோட் மேப் ஆஃப் டெவலப்மெண்ட் ஃபார் த ஸ்டேட், அதாவது நம்ம ஸ்டேட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு வழி வந்து இந்த விஷன் 2023 தான். அதாவது இது வந்து ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது இந்த பாலிசியை கொண்டு வந்தாங்க. இப்போ அதில் நோக்கி தான் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் வந்து கொண்டு வருது. அதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட், டு அச்சீவ் ஏ கன்சிஸ்டன்ட் எக்கனாமிக் க்ரோத் ரேட் ஆஃப் 11% பர் ஆனம். அதாவது ஒரு வருஷத்துக்கு நம்ம 11%ன்ற க்ரோத்தை வந்து கொடுக்கணும் எக்கனாமிக். நம்ம நம்ம நா அதாவது நம்ம தமிழ்நாடோட பொருளாதார வளர்ச்சி வந்து 11% இருக்கணுமா ஒரு வருஷத்துக்கு. செகண்ட் பாயிண்ட் வந்து டு ஐடென்டிஃபை அண்ட் ரிமூவ் த பாட்டர் நெக்ஸ் இன் டெவலப்மெண்ட், அதாவது வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை கவனித்து அதை சரி செய்யறது தான் இதோட ரெண்டாவது கோல். பீரியடரைஸ் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது எதுக்கு பிரியாரிட்டி கொடுக்கணும்னா, முக்கியமான உள்கட்டமைப்பு ப்ராஜெக்ட்டுக்கு. அதாவது கிரிட்டிக்கல் ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்து முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரோடு, இப்போ இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து ரோடுன்றது ரொம்ப நமக்கு கனெக்ஷன்ன்றது வந்து எல்லாத்துலேயும் முக்கியம். அதாவது ஸ்பீட் கனெக்ஷன் நம்மக்கிட்ட இல்லவே இல்லை, அதனால தான் புல்லட் ட்ரெயின்லேருந்து ட்ரெயினில் ட்ரெயின்ஸ் 18 சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக விட்டாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கு. எதுக்குன்னா ஸ்பீட் ரொம்ப முக்கியம், அப்போ அதனால கனெக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். அதே மாதிரி எது முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட் வந்து பிரியடைஸ் பண்ணியிருக்கு. பிரியடைஸ் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். ஃபோர்த், வர்க் டு ப்ரொபல் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு டு த ஃபோர்ஃப்ரண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட், அதாவது ப்ரொபல் முயற்சி பண்ணணும். எதுக்காக நம்ம வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொபல் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக டெவலப்மெண்ட்டில் வளர்ச்சி அடைஞ்ச மாநிலமாக கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சியும் நம்ம செய்யணுன்ற மாதிரி ஃபோர்த்து எய்ம் வச்சுருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. தென் இது வந்து நம்ம எதில் வேணால் எதிர்பார்க்கலாம், அது 3 மார்க்காக இருந்தாலும் சரி, 8 மார்க்காக இருந்தாலும் சரி, 15 மார்க்காக இருந்தாலும் சரி, ஏன் மேபி 30 மார்க்கில் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஐடென்டிஃபை த 10 தீம்ஸ் ஃபார் த ஸ்டேட் விச் இன்க்ளூட், அதாவது இந்த டாக்குமெண்ட் வந்து 10 தீம் வந்து நமக்கு வந்து ஐடென்டிஃபை வந்து ஐடென்டிஃபைனா அந்த அது வந்து கண்டுபிடிச்சி அதாவது பார்த்து வச்சுருக்கு. அந்த 10 தீமில் தான் நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து என்னென்னலாம் வந்து செய்யணும் அப்படின்றதுக்காக. பாருங்கள், இன்க்ளூசிவ் க்ரோத் எல்லாமே இன்க்ளூசிவ்னா அனைத்து மக்களையும் வந்து ஒன்று திரட்டி நம்ம வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறது இன்க்ளூசிவ் க்ரோத். வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பாக பார்த்தீங்கன்னா உலக அளவில் தரம் வாய்ந்ததாக இருக்கணுன்றாங்க. இது ரொம்ப ஹைடெக்காக இருக்கணுன்ற மாதிரி. ஹெல்த்தி இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட், நல்ல ஒரு வளமான ஒரு மாநிலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத மாநிலமாக உருவாக்கணும். உதாரணத்துக்கு எந்த ஒரு இப்போலாம் பொலிட்டிக்கல் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. இப்போது ஏடிஎம்கே ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லை. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் வந்து ஹெல்த்தியாக இல்லைன்னு அர்த்தம். அப்போ அன்ஹெல்த்தியாக இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. லாஸ்ட் நீங்கள் டேட்டாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்தது தமிழ்நாடு வந்து எல்லாத்துலேயும் முன்னோடியாக இருந்தது, ஆனால் இந்த 2 இயர்ஸாக வந்து எல்லாத்துலேயும் பேக்கில் போயிடுச்சு. அதுக்கு ரீசன்னா பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டில், இது நாடுக்கே பொருதும் அதே மாதிரி தான் மாநிலத்துக்கும், ஒரு நாட்டில் பொலிட்டிக்கல் இம்பார்ட் ஸ்டெபிலிட்டின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அடி வாங்குச்சுன்னா நமக்கு க்ரோத் அடி வாங்கும். ஸோ இப்போ வந்து அன்ஹெல்தி இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் இருக்கு, ஆனால் அதை மாற்றி ஹெல்தி இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட்டாக உருவாக்கணும். என்விசேஜஸ் 14% ஆனுவல் க்ரோத் இன் த மேனுஃபேக்சரிங் செக்டர், அதாவது உற்பத்தி துறையில் 14% வருஷத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. இந்த டாக்குமெண்ட் வந்து நமக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா நமக்கு உற்பத்தி துறையில் 14% வளர்ச்சியை கொடுக்கும், எழுந்திச்சு உதவுகிறது கொடுக்கும்ன்றாங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தினா 15 லட்சம் கோடி
ஃபிஃப்டீன் லேக் க்ரோஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் டூ 10 இயர்ஸில் தமிழ்நாடு வந்து ஒரு ஹப்பாக இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் ஹப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தொழில் முனைவர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களாம். அது வந்து நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸில், அதாவது 2023க்குள்ளே நீங்கள் 2014 கணக்கு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி இருக்கும்ன்றாங்க. மெயின்டைன் அண்ட் இம்ப்ரூவ் த காம்படிட்டிவ் எட்ஜ் ஆஃப் த ஸ்டேட் டு மேக் தமிழ்நாடு த மேனுஃபேக்சரிங் ஹப் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் ஒன் ஆஃப் த டாப் 3 டெஸ்டினேஷன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஏஷியா. அதாவது என்னன்னா, தமிழ்நாடு வந்து மேனுஃபேக்சரிங் ஹப்பாக உருவாகணும் அப்படின்றாங்க. மெயின்டெனன் ஏன் சொல்கிறேன்னா, ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தா எல்லா இதுலேயும் நிறைய விஷயத்தில் வந்து ஒரு மற்ற மாநிலம் கம்பேர் பண்ணும்போது ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இல்லை சாரி ஆட்டோமொபைல்ஸு, ஆட்டோ காம்பனன்ட்ஸு, இல்லைனா என்ஜினியரிங் கூட்ஸு, லெதரு, டெக்ஸ்டைலு, இந்த மாதிரி பயோடெக்னாலஜி, இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது எல்லாத்தையும் நம்ம முன்னோடியாக இருக்கும். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி, அதான் அந்த மெயின்டைனுக்கான ரீசனு. அதேமாரி இம்ப்ரூவ் த காம்படிட்டிவ் எஜ் ஆஃப் த ஸ்டேட், அதேமாரி மற்ற மாநிலம் வந்து நம்ம கூட காம்படிட்டிவ் போட்டுட்ருக்காங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம காம்படிட்டிவ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு டு மேக் தமிழ்நாடு இந்த மேனுஃபேக்சரிங் ஹப் ஆஃப் த வேர்ல்டு சாரி கண்ட்ரி. அதாவது ஒரு உற்பத்தி துறையில் இந்தியாவிலே ஒரு தலைச்சிறந்த மாநிலமாக உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒன் ஆஃப் த டாப் 3 டெஸ்டினேஷன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ஏஷியா. ஏஷியா ரீஜன்லேயே கிட்டத்தட்ட வந்து 40க்கும் மேற்பட்ட கண்ட்ரிஸ் இருக்குது. அந்த ரீஜனில் டாப் 3 டெஸ்டினேஷனில் இந்தியா வந்து தமிழ்நாடு வந்து முன்னாடி வரணும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து முடிஞ்சிடுச்சு. இதில் வந்து மெயின் ஸ்ட்ராட்டஜிஸ், இதோட யுக்திகள், இது சரி இந்த விஷன் பண்ணியாச்சு, இதோட இதோட ஐடென்டிஃபை பண்ணி யார் யாரெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லியாச்சு, இதோட எய்ம்ஸ்லாம் பார்த்தியாச்சு. சரி, இதுக்கு போகிற வழி யுக்திகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிஸு ஃபோக்கஸ் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கண்டிப்பாக ஒருத்தர் தொழில் தொடங்க வராருன்னா அது உள்கட்டமைப்பு வசதின்றது தான் முக்கியமாக பார்ப்பாங்க. அது வந்து ரோடாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று கனெக்டிவிட்டி சம்மந்தமாக, இன்டர்நெட்டு, இன்றைக்கி வந்து இன்டர்நெட், ஐடி சம்மந்தமாக, ஹைஸ்பீட் ப்ராட்பேண்டு, எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வரும். அந்த மாதிரி வந்து ஃபோக்கஸ் பண்ணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். தென் பிரியடைசிங் கோர் செக்டர்ஸ் ஃபார் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் வித் எம்ஃபசிஸ் ஆன் அட்வான்ஸ் டெக்னாலஜி. அதாவது முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்குறான்னா, வளரும் தொழில்நுட்பம் இருக்குல்ல அட்வான்ஸ், இன்னைக்கு வந்து டிஜிட்டல் டிஜிட்டல் சொல்லிட்டு எல்லாமே மாறுது. ரோபோட்டிக்ஸ் வந்துச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு, அப்புறமேட்டு வேற என்ன சொல்லலாம், எக்ஸெட்ரா, ரோபோட்டிக்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அதுக்கப்புறம் கிரிப்டோ கரன்சிலாம் வந்து ஒரு எக்கனாமிக்ஸில் வந்துடும். எதுவும் இதுவும் ஒரு ஒரு விதமான அட்வான்ஸ் டெக்னாலஜி தான். இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் வரும்போது விர்ச்சுவல் ரியாலிட்டி VR சொல்லுவாங்க, இதுமாரிலாம் வரும்போது இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும். அதுதான் பீரியடைஸ் கோர் செக்டர் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட், இதுக்கெல்லாம் ஃபியூச்சர் ஸ்கோப் ரொம்ப அதிகம். ஸோ அதுக்கு வந்து இதெல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் ஃபியூச்சர் ஸ்கோப் அதிகமாக இருக்கனால இதுக்கு பீரியாரிட்டி கொடுக்கணும். சரி, அதுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட், சரி அந்த டெவலப்மெண்ட், அதாவது இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜிஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜிலேயே டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும்னு நினைக்கிற நம்ம அதுக்கான ஸ்கில்லை வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கணும். நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்னா ஒன்று ECE, ITE இதே தான் எடுத்து எடுத்துப்பாங்க. அதிகபட்சம் மெக்கானிக்கல் எடுப்பாங்க, இந்த எலக்ட்ரிக்கல் ட்ரிபிள் எடுப்பாங்க. இதை தவிர வேறு ட்ரை பண்ணோம், இன்றைக்கி வந்து ரோபோட்டிக்ஸு, AI, விர்ச்சுவல் ரியாலிட்டி, இந்த மாதிரி விஷயம் நிறையா வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ நானோ டெக்னாலஜியில் நல்ல ஸ்கோப்பு. அப்புறம் சேட்டலைட் சம்மந்தமாக வந்து சொல்லவே தேவையில்லை. இந்த மாதிரி விஷயம், அதுவும் பயோடெக்னாலஜி, சாதாரணமாக நினச்சிருக்கோம் பயோடெக்னாலஜி வந்து அந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குது, ஆர்ட்ஸில் தான் வருது இது நீங்கள் அது. அப்போ இந்த மாதிரி கோர் செக்டர்ஸில் வந்து நம்ம வந்து யங்ஸ்டர்ஸை வந்து கொண்டு வரணும், அவங்களுக்கு அதுக்கான ஸ்கில்ஸை நம்ம கொடுக்கணும். ஸ்கில்ஸ், அந்த ஸ்கில்ஸ் கொடுத்தா தான் அதை பயன்படுத்தி நம்ம டெவலப்மெண்ட் ஃபீல்டில் போவோம். ஓகே, ஏ மாடிஃபை ஸ்ட்ரக்சர் பேக்கேஜ் ஆஃப் அசிஸ்டண்ட்டு. மாடிஃபை ஸ்ட்ரக்சர் பேக்கேஜ் ஆஃப் அசிஸ்டண்ட்னா ஒருத்தர் வந்து தொழில் தொடங்கிறதுக்கு ஒரு சில உதவிகள் தேவைப்படும், அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் ஆஃப் அசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்கள் நம்பிக்கை வந்து இங்கே வருவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. பேலன்ஸ் ரீஜனல் டெவலப்மெண்ட் வித் எ ரெனூட் ட்ரஸ்ட் ஆன் த சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஸ்டேட். உதாரணத்துக்கு ஒரு மாநிலத்தை, ஒரு மாநிலத்திலே பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மாநிலங்கள்லாம் வளர்ச்சி பாதையில் ரொம்ப ஹையாக இருக்கும், இன்னொரு சில மாநிலம் பார்த்தா ரொம்ப லோவாக இருக்கும். அதேமாரி ஸ்டேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்கும் வளர்ச்சி பாதையில், இன்னும் ஒரு சில ஸ்டேட்ஸ்லாம் பார்த்து டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீஜனல் பேலன்ஸை வந்து
ஈக்குவலைஸ் பண்ணும். உதாரணத்துக்கு வந்து நார்த், இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்ட, தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடம் ஃபுல்லாக வந்து சென்னையை சுற்றி இருக்கிற இடத்துல டெவலப்மெண்ட்டு, இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அண்டர் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த வாட்டி இந்த விஷன் 2023 மூலிமா என்ன நம்ம ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருக்கோம்னா, சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி அது பண்ணிட்டோம்னா பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட்டாக உருவாயிடும். அப்போது நிறைய நிறைய பிரச்சனை இதனால் சால்வ் ஆகும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா எல்லாருமே சென்னை நோக்கி வராங்க, அது கேன்சல் ஆகிடும். எல்லாம் ஃபெசிலிட்டி இங்கே இருந்தால் அவங்க ஏன் இங்கே வராங்க, அந்த மாதிரி அங்கே ஸ்டார்ட் ஆகி பாவர்ட்டி ஹர்பன் ஸ்லம்மு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் வந்து அது காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும். எதுக்கு அந்த விஷயம் சொல்கிறேன்னா, முதல்ல வந்து ரீஜனல் டெவலப்மெண்ட்டு ரொம்ப மஸ்ட், அதை பேலன்ஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலான்றதுக்காக சொல்கிறேன். ஓகே, விஷன் 23ல வந்து வேறு எதுனா பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம டாக்குமெண்ட்ஸில் இதுதான் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.